தமிழ் திரையுலகில் சிலம்பரசன் அப்படின்னா தெரியாதவங்க யாருமே இருக்க முடியாது. நடிகர் சிம்பு சின்ன குழந்தையில இருந்தே படம் நடிச்சிட்ருக்காரு. சில வருடங்களாக பெரிய அளவில் எந்த ஒரு ஹிட் படமும் சிம்புவுக்கு அமையலை. அண்மையில் ஒரு நேர்காணலில் தயாரிப்பாளர் ஞானவேல் ராஜா சிம்பு பற்றின சுவாரஸ்யமான தகவலை தெரிவிச்சிருக்காரு. சிலம்பரசன் 100 கிலோவா இருந்த தனது எடைய கடினமான உடல் உணவு கட்டுப்பாட்டையும் சிறந்த உடற்பயிற்சியையும் மேற்கொண்டு 79 கிலோவா குறைச்சிருக்காரு. சிலம்பரசன் கிட்டத்தட்ட 21 கிலோ எடைய குறைச்சிருக்காரு. கன்னட ஹிட் படமான மஃப்டி படத்துக்கான தமிழ் ரீமேக்கில் சிலம்பரசன் முக்கியமான கதாபாத்திரத்தில் நடிக்க இருக்காரு. மேலும் வெங்கட் பிரபுவுடைய அரசியல் அதிரடி த்ரில்லர் படமான மாநாடு படத்திலையும் நடிச்சிட்ருக்காரு. ஹன்சிகா மோத்வானியோட 50வது படமான மகா படத்தில் சிலம்பரசன் சிறந்த கதாபாத்திரத்தில் நடிச்சிருக்காரு. இயக்குனர் சுசீந்திரன் கூடையும் கிராமப்புற அதிரடி பொழுதுபோக்கு படத்துக்கான பேச்சுவார்த்தையும் போயிட்டுருக்கு. மேலும் சிலம்பரசன் தனது வெற்றி படமான தொட்டி ஜெயா படத்துடைய இயக்குனர் வி ஜெட் துரைக்கிட்டையும் ஒரு புது படத்துக்கான பேச்சுவார்த்தையை நடத்திட்டுருக்காராம். பாரதி ராஜாவுடைய மகன் மனோஜ் இயக்க இருக்கும் சிவப்பு ரோஜாக்கள் 2வது பாகத்திலையும் நடிகர் சிம்பு தான் கதாநாயகனாக நடிக்க இருக்காரு. இது எல்லாமே சரியாக நடந்தால் சிம்பு படங்கள் 2021 3 படத்துக்கும் மேலே ரிலீஸ் ஆக வாய்ப்பு இருக்குது. மீண்டும் படப்பிடிப்புகள் ஆரம்பித்ததுக்கு அப்புறம் சிம்பு ஒரே நேரத்தில் மாநாடு மற்றும் மஃப்டி படத்துடைய ரீமேக் படப்பிடிப்புகளில் பங்கேற்க அதிக வாய்ப்பு உள்ளதுன்னு கோலிவுட் வட்டாரங்கள் தெரிவிச்சிருக்காங்க.